பொட்டுக்கடலை லட்டு. இது செய்கிறதுக்கு ஈஸியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கப்பு பொட்டுக்கடலை வறுத்து மிதமான சூட்டில் வறுத்து ஆற விட்டுருக்கேன். அடுத்து ஒரு அரை கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க, ஆனால் இந்த சுகரே போதுமானது. அடுத்து ஒரு கால் கப் நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய் அப்புறமா மெல்ட் பண்ணிக்கலாம், சூடு பண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுக்கு முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காயை சுகரோடு சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை நைஸாக திரித்து எடுப்போம், இல்லை பொட்டுக்கடலையும் சுகரையும் கூட சேர்த்து திரிச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை திரித்து எடுக்கிறேன். இப்போ நைஸாக திரிச்சிட்டேன். அதை ஒரு பவுலில் ஒரு அலசலை வச்சு அலசி சேர்க்குறேன். சுகரையும் ஏலக்காயையும் நைஸாக திரித்து இதோடு அலசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பொட்டுக்கடலை மாவும் சுகரும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் நான் வந்து முந்திரி பருப்பை கோல்டன் கலரில் வறுத்து எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக விட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சு பார்க்குறேன். உருண்டை பிடிக்க வருது. இப்படியே உருண்டைகள் பிடிச்சிடலாம். ஏதாவது உருண்டைகள் பிடிக்க வரலன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நெய் விட வேண்டியது இருக்கும். இந்த அளவே போதுமானது. இப்போ நம்ம இதை உருண்டையாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் இந்த ஸ்வீட்டை கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு அருமையான பொட்டுக்கடலை லட்டு ரெடி.